ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான ரிசல்ட்டை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கிறவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த மெரிட் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்போ அடுத்த மெரிட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அதை வந்து பார்ப்போம். ஸோ மெரிட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நேற்று ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டில் ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ, ஸோ அவங்களோட வேக்கன்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் இருக்கவங்கள வச்சு பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேர்லாம் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு டூவில் வரும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இது பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் நம்ம மெரிட் லிஸ்ட்டு டூவை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையுமே பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று வெளியிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான ரிசல்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 21/3/2023 இந்த டேட்டுக்குள்ளே அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போய் டைரெக்டாக அவங்களோட டிவிஷனல் எடிட்டர் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, டிவிஷனல் எடிட்டை வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கீங்க, எந்த டிவிஷனல் எடிட்டை போய்ட்டு நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், செலக்ட் ஆகியிருக்கவங்க பேர் பாருங்கள் பவித்ரா. ஸோ அப்படியே கடைசியில் பாருங்கள், கடைசி டேபிள் கடைசி காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி வெரிஃபைடு வித்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அரக்கோணம் டிவிஷன் தமிழ்நாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டிவிஷனில் இருக்க டிவிஷனல் எடிட்டை போய் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி உங்கள் பேரில் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிவிஷனுக்கு நேரடியாக போய் அந்த டிவிஷன் எடிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஸோ இது அனைத்து தகவலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஜிடிஎஸ் விலைக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்களே அதில் பார்த்திங்கன்னா அனக்ஷர் 7ல் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அனக்ஷர் 7ல் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற அனைத்து தகவலுமே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்ஸ் ஸ்லாஷ் போர்ட் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துக்கணும். ஸோ இது பொறுத்தவரையும் ஓபிசியில் வரீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி இருந்தால் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அவங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுத்தவரையும் உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்கூல் டிசியோ இல்லை உங்களோட காலேஜ் டிசி ஒரிஜினலையோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அல்லது கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ் அல்லது கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமே பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்னா எந்தெந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை வந்து 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கணும். அந்த 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ்லையுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களை சைனை போட்டு எடுத்துகிட்டு போகணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டிவிஷனல் ஹெட்டிட்ட நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜிடிஎஸ் வேலையை பற்றின வேறு ஏதாவது தகவல் தெரியணுன்னாலும் இந்த வீடியோட டிஸ்க் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம்.